हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्मा चैनल ला कुक विद कोमाली प्रोग्राम ला कनी सेंजा कर्ड राइस फ्रिटर्स दां पाक पोरों इंत रेसिपी सेयरदु रोम्बवे ईजी सरी वांगा इदुक्कु तेवैयान पोरुल एल्लाम पात्तरलाम इंगे इरुक्कुदु मट्टुम दां फर्स्ट तालिक्किरदुक्कु अरै टीस्पून सीरगम अरै टीस्पून कडुगु कोंजम करुगप्पिल ओरु पच्चै मिळगाय் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சாதம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து பிரெட் க்ரம்ஸ் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வேக வச்சு வச்சுருந்த சாதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் வந்து கூடவே கொஞ்சமாக உப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் பால் அந்த உருண்டை வந்து உருட்ட முடியும் இப்போ அந்த சாதத்தை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதுக்கு நம்ம சீசனிங் பண்ணிடலாம் தயிர் சாதத்துக்கு எப்படி தாளிப்போன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க கூடவே கருகப்பிலை பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் வந்து வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த தாளிப்பை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தயிர் சாதத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு வந்து டைட்டாக இருக்கணும் சாதம் அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் இப்போ வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வந்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இதில் வந்து நடுவில் ஊறுகாய் வச்சுக்கணும் உங்கள்கிட்ட என்ன ஊறுகாய் இருக்கோ அதை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி நல்லா வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பாலில் வந்து கொண்டு வந்துடுங்க அதை நல்லா கவர் பண்ணிடுங்க அந்த ஊறுகாயை இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதை வந்து இந்த மைதா மிக்ஸில் வந்து ஆட் பண்ணுங்கள் அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா பக்கட்டும் கோட் ஆகிற மாதிரி அந்த உருண்டையில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்க உருண்டை எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம் ஒரு கப் சாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 உருண்டை வரைக்கும் எனக்கு வந்துச்சு பிரெட் க்ரம்ஸில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வெளியில் மட்டும்தான் வேகணும் உள்ளேலாம் ஆல்ரெடி சாதம் வெந்ததாக இருக்குது அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆயிடும் ரெண்டு பக்கமும் ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வச்சுருந்தாவே போதும் டோட்டலாக ஒரு நிமிஷம் வரைக்கும் இருந்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கட்டும் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் நான் இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்